ஹாய் விவாஸ் இன்னைக்கே ஃபெப்ரவரி இருபத்தஞ்சு பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து இனியாவை அடிச்சிட்றாங்களா அப்போ இனியை அழுதுகிட்டே போய்ட்டு கிட்ட போய் போட்டு விட்டுருந்தாங்க செலியன் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு இந்த வீட்டில் யாருக்குமே என் மேலே பாசமே இல்லைனே இந்த மாதிரி நான் என்ன வரேன் அவளைங்ககிட்ட எல்லாம் வலிஞ்சுட்டா இருக்கிறேன் ஜெனியக்கா சொல்கிறாங்க ஜெனியக்கா சொல்கிறது கிட்டே அம்மாவை நான் அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே செலியன் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் உன்னை யாருமே இந்த வீட்டில் அடிக்க மாட்டாங்க அம்மா அம்மாக்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன் ஜெனிக்கிட்டே நான் சொல்லியிருந்தேன் நீ அழாம போ அப்படின்னு வைக்கிறாரு அப்புறமா பாக்கியாவும் ஜெனி உட்காந்து பேசுகிறாங்க அப்போ ஜெனி சொல்லுங்க நீங்கள் எதுக்கு ஆண்டி அவளை அடிச்சிங்க நானே சொல்லி புரிய வச்சுருப்பேன் இந்த மாதிரி அவ பண்ணுறது பார்த்து எனக்கு தப்புன்னு தோணுச்சு எதுக்காக இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னோடனே பாக்கியாக சொல்கிறாங்க நீ சொல்கிறத நானும் நோட் பண்ணாமலாம் இல்லை ஜெனி நானும் எல்லாம் கவனிச்சிட்டு தான் வரேன் இவன் என்னென்ன செய்கிறான்னு அது என்ன அவளுக்கு அந்த மாதிரி இரு நான் அவகிட்டே போய் பேசுகிறேன்னொடனே நீங்கள் இப்போ உடனே போய் பேசாதீங்க சரியாக இருக்காதுன்னு ஜெனி தடுக்கிறாங்க அப்புறமா பாக்கியாக போய் அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த பையன் என்ன அந்த பையன் என்ன ஒரு மாதம் வருவான் அவனுக்காக நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் நின்று என்ன போகிறோம் ஓன் டைம் தானே வேஸ்ட் ஆகும் நல்லா பாரு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படி சொல்லிட்டு பாக்கியை வந்து பக்குவமாக அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் இனியாக சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க அந்த அக்கா அம்மா என்னை இப்படி சொல்லிட்டாங்க தப்பு தப்பாக என்னை என்னை பற்றி ஒன்றை சொல்லி நோடே பாக்கியாக சொல்கிறேன் இங்கே பாரு நீ என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்காமலாம் இல்லை நான் எல்லாம் கவனிச்சுட்டே தான் இருக்கேன் அது என்ன ஆம்பளைங்களை பார்த்தா மட்டும் நீ இப்படி போகிற ஏற்கனவே ஒரு பையனை பார்த்து பிரச்சனை வந்துச்சுல்ல மறுபடியும் எதுக்கு நமக்கு இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு பாக்கியாக கீழே போயிடுறாங்க இப்போ இன்னும் இனியா வந்து கோவத்துல இருக்காங்க அப்புறம் செளியன் வந்து கிட்ட வந்து சத்தம் போடுறாருங்க பாரு நீ எதுக்கு அவளை இப்போ மொத்தம் இந்த மாதிரி செய்கிறானொடனே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா சரி நான் இனிமேல் அவகிட்ட எதுவுமே பேசலை போதுமா அவகிட்ட நானே பக்குவமாக பேசி எடுத்து சொல்லியிருப்பேன் இந்த பிரச்சனையை ஏன் இவ்வளோ பெருசாக்குறேனே தெரியலன்னு சொல்லிட்டு ஜெனி வந்து செல்லின் மேலே கோவப்படுறாங்க எல்லாருமே நைட்டு சாப்பிட உட்காந்துருக்கும்போது ஜெ இனியாக வந்து சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க அப்போ பாக்கியாக கூப்பிடும்போது இனியா எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறாங்க அப்போ உடனே கோபி என்ன சொல்கிறாருன்னா இட்லி சட்னி வச்சு தான் நான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மெயில எடுத்துகிட்டு போகிறாரு அதோடு இனியோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அந்த ப்ரொமோ கோபி வந்து பாக்கியா கிட்ட வந்து இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ தான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பாக்கியா கேட்குறாங்க எங்க நான் எந்த காசுமே செலவு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்க சத்தத்தை கேட்டு பார்ட்டி இருந்து அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதோடு என்னையோட எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ